ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சிக்கன் தந்தூரியும் அதுக்குன்னே சூட்டபிளான கிரீன் சட்னியும் எப்படி செய்யலான்றதை பார்க்க போறோம். ஓவனில் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி தவாலியும் எப்படி பண்ணலான்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா. ஃபஸ்ட்டு நம்ம 1 கிலோ சிக்கனை 6 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஊட ஊட இந்த மாதிரி கிரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்க போகிற மசாலா உள்ள வரைக்கும் நல்லா ஊறி நம்மளுக்கு தந்தூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 6 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தந்தூரிக்கு மெயினே வந்து இந்த தயிர் தாங்க. ரொம்ப புளிக்காமலையும் ரொம்ப தண்ணியாக இல்லாமையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸை பிழிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாவத்திரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி, ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் உப்பும் காரமும் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுப்பாங்க, சில பேருக்கு காரம் அதிகமாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே இந்த ரெண்டுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மற்ற சேர்த்த எல்லா மசாலா பொருட்கள் எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கான கரெக்டான அளவு. அதில் அளவுகள் எதையுமே நீங்கள் கூட்ட வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்டிருக்க அந்த கீரல எல்லாத்துலேயுமே மசாலா உள்ளே போகிற அளவுக்கு கையை விட்டு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து நீங்கள் இப்போ மறுநாள் காலையில் நீங்கள் செய்கிறீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா, மொதல் நாள் நைட்டே நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம். காலையில் எழுந்தவுடனே நீங்கள் தந்தூரியை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லை, எனக்கு வந்து அவ்வளோ நேரம் ஒன்டே நைட்டு ஃபுல்லாக ஊற வேணான்னு நினைக்கிறவங்க 3 ஹவர்ஸ் மட்டும் இதை ஊற வைங்க. அதுக்கு குறைவாக நீங்கள் ஊற வைக்காதீங்க. இது ஊற ஊற தான் நம்மளுக்கு தந்தூரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா சிக்கனுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம இந்த தந்தூரிக்கான ஸ்பெஷல் கிரீன் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பூண்டு பல், 1/2 கப் அளவுக்கு புதினா, நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மல்லி இலை, அதையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுட்ரு, 1 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த தயிரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டேபிள் நம்ம அரைச்சி வச்சு அந்த கிரீன் சட்னியை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தந்தூரிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சப்பாத்தி, நான், வீட்லேயே நம்ம பசங்களுக்கு ரோல் எதா பண்ணுறோம்னா அதுக்கு இந்த சட்னியை அப்ளை பண்ணி நம்ம எதாவது வெஜ் ரோலோ நான்வெஜ் ரோலோ செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை
நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா வீட்டில் அப்பளத்தை பொறிச்சு இந்த சட்னி தொட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த க்ரீன் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம தந்தூரி செய்ய போகிறோம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, நான் 3 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஓவன்லேயும் தவாலையும் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. 250 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச சிக்கனை வந்து நான் மொத்தம் 6 பீஸ் செஞ்சேன் இல்லையா, அதில் 5 பீஸ் மட்டும் நான் ஓவனில் வைக்கிறேன். ஒரே ஒரு பீஸை உங்களுக்கு தவால எப்படி பண்ணலான்றதையும் காட்டுறேன். இப்போ ஓவனில் நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இதில் வந்து நான் பட்டர் வந்து தாங்க அப்ளை பண்ணணும், எண்ணெய் எதுவுமே ஊற்றாதீங்க. பட்டர் சேர்க்கும் போது இன்னும் சிக்கன் வந்து சாஃப்ட் ஆகும். இப்போ எல்லாத்துலேயும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஓவனை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்ததாக தவாவில் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாமா. எனக்கு தவா இப்போ நல்லா சூடாயிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை தடவி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பீஸ் சிக்கனை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். தவாவில் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான பட்டர் தேவைப்படுங்க. இதே ஓவனில் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா பட்டர் தேவைப்படாது. ஒரு சில பேர் நிறைய பட்டர் சேர்க்கறது பிடிக்காதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பாதி பட்டரும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வைக்கும் போது ஃப்ளேம் வந்து நல்லா கம்மியாக இருக்கணுங்க. ஒரு 5-6 நிமிஷம் கழித்து திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அடியில் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான தவா தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம 15 நிமிஷத்துக்கு ஓவனில் வச்ச தந்தூரி எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்றத பார்க்கலாம். பார்த்தீங்களா, சிக்கன் நம்மளுக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. ஆனால் கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அடியில் நம்மளுக்கு இன்னும் வேகலை. அப்போது இதை எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு அதுலேயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்ப நம்ம ஓவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுடைய சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹோட்டல்லாம் நம்மளுக்கு தந்தூரி வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா அவங்க கங்கிலே நம்ம சிக்கன் தந்தூரியை ரெடி பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் எப்படி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு சின்ன கறி துண்டை எடுத்து நல்லா வந்து அதை ஹீட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு அதன் மேலே கொஞ்சமாக நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா ஒரு புகை வரும். அப்படியே நீங்கள் பிளேட்டை வச்சு மூடிட்டிங்கன்னா அந்த புகை எல்லாமே நம்ம சிக்கனில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த தந்திரியோடு அந்த க்ரீன் சட்னியை வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் விடவே மாட்டீங்க. திரும்ப நீங்கள் ஹோட்டலில் ஆர்டரே பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான இந்த தந்தூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.